தினந்தோறும் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நான் உட்பட உங்களுடைய பார்க்குறேன். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சுகாதாரத்துறையிலேருந்து அறிவிக்கிறாங்க. அது என்ன கொடுத்துருக்குறாங்க, சென்னையில் எவ்வளோ இருக்குது, சென்னையிலேருந்து வெளியில் போய் அந்த ஊருக்கு போய் அவையில் கண்டுபிடிச்சி பரிசோதனை செஞ்சால் எவ்வளோ இருக்குது, அவர்கள் மூலயமா வெளி மாவட்டத்தில் கான்ட்ராக்டில் ரேஸ் இருக்கிறது எவ்வளோ இருக்குது, இதைத்தான் தெளிவாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் இருந்தால் கூட வெளியில் இருக்கிற மாவட்டத்திலலாம் தொற்று குறைவு, ரொம்ப மிக மிக குறைவு. இங்கிருந்து போனவர்கள் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை பரிசோதனை செய்கிற பொழுது தான் கண்டுபிடிச்சி அங்கேயே மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்து வீடுகின்ற நிலையெல்லாம் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அது தெளிவாக அறிவிக்கின்ற போதே நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு எங்கிருந்து போனாங்கன்னு தெளிவாக சொல்லிடுறாங்க, விளக்கத்தை தெரிவிச்சிடறாங்க. இறைவனுக்கு தான் தெரியும், இது என்ன எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா, நம்ம என்ன டாக்டராக கிடையாது. மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க, இது படிப்படியாக தான் குறையும், ஒழிக்க முடியாதுங்கிறாங்க. நோயை தடுக்க தான் முடியும், இந்த நோயை ஒழிக்க முடியாதுன்னு உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லுது, மத்திய சுகாதாரத்துறையும் சொல்லுது, நம்முடைய மருத்துவ குழு நிபுணர்களும் இதைத்தான் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இந்த நோய்க்கு மருந்து. ஒவ்வொருவரும் இந்த நோயினுடைய தன்மையை அறிந்து வீரியத்தை அறிந்து கட்டுப்படுத்தி இருந்தால் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும். அரசாங்கம் ஏற்கனவே பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க, மருத்துவ நிபுணர்கள் சொல்லி வழிமுறைகளை. வெளியில் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், பொருளை வாங்கின்ற பொழுது இடைவெளி விட்டு நின்று பொருளை வாங்க வேணும். இன்றைக்கி காய்கறிக்கு போனாலும் சரி, இறைச்சி கூடத்துக்கு போனாலும் சரி, மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, வங்கிக்கு போனாலும் சரி, இப்படி பொருளை வாங்கின்ற பொழுது சமூக இடைவெளி விட்டு முகக்கவசம் அணிஞ்சு போனால் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும். இதுக்கு ஒரே வழி, ஒரே மருந்து, இதுதானே மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதை மக்கள் தான் கடைபிடிக்கணும், மக்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக தான் நோய் பரவலை தடுக்க முடியும். அதுதான் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் இருக்க வைக்கிறேன், இங்கே இருக்க வச்சா தானே அவங்கள பரிசோதனை செய்ய முடியும். இப்போ பரிசோதனை செய்கிறதுக்கு தானே எல்லாத்தையும் இங்கே வைக்கிறோம். இப்போ இவையெல்லாம் இங்கேயே இருந்தால் தான் அங்கங்கே கிட்டத்தட்ட முகாம் வைக்கிறோம், கிட்டத்தட்ட 300 முகாம், இதை 450 ஆக்குறோம். இப்படி 450 முகாம் நடத்தி அந்த முகாமில் அவர்களை ஈடுபட செய்து பரிசோதனை செஞ்சு அவர் உடலில் தொற்று இருக்குதா இல்லையான கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. இதை அவை தான் ஒத்துழைக்க வேணும். இன்னும் ஒரு 10 நாள் இருந்தால் அவர்களுக்கு இந்த நோய் தொற்றலை கட்டுப்படுத்த முடியும். இது பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது அரசாங்கம் மக்கள் தான் அரசாங்கம், அரசாங்கம் தனியாக கிடையாது, மக்கள் தான் அரசாங்கம். இன்றைக்கி மருத்துவ நிபுணர்கள் இப்படி இந்த நோய் வரும், இப்படி பரவும், இதை இந்தந்த முறையில் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனைப்படியே அரசு செயல்படுது, அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இன்னும் முழுசாக அங்கீகரித்து வரணும்ல, அங்கீகரிக்காத யாருக்குமே எந்த மருந்தையும் கொடுக்க முடியாது. அதனால் பாதிக்கப்பட்டுட்டா அதுக்கு யார் பதில் சொல்கிறது, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்டு வந்தால் தான் அது உரிய அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். அந்த மருந்து மூலியமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம அவங்களுக்கு குணமடை செய்ய முடியும். அப்படி யாரும் ஒதுக்கி வைக்கிறதே கிடையாது, யார் ஒதுக்கி வைக்க போகிறாங்க அப்படிலாம். இது ஒரு தொற்று, இப்படி சளி வருது இல்லை, அது மாதிரி காய்ச்சல் வருது, சளி வருது, இதெல்லாம் வரத்தான் செய்யும். நோய் இன்னும் மனுஷனாக இருந்தால் நோய் வரத்தான் செய்யும். ஆனால் அதை குணமடை செய்வது நம்முடைய கடமை. இதுக்கு தான் ஏற்கனவே மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க, உலக சுகாதார அமைப்பு மத்திய சுகாதாரத்துறை சொல்கிறதெல்லாம் முகக்கவசம் அணிஞ்சிக்கிங்க, இடைவெளியை பின்பற்றுங்க, வெளியில் சென்று வைக்கிற போது கை காலில் சோப்பு போட்டு சுத்தமாக கழுவுங்க, வீட்டை தூய்மையாக வச்சுக்கங்க, கழிப்பறையை சுத்தமாக வச்சுக்கங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்கும்போது கூட டிஸ்டன்ஸை கடைபிடிக்கணும். திருப்பி 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 உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தினந்தோறும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், தினந்தோறும் அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கு. குறும்படத்தின் மூலமாக இந்த நோய் வந்தால் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படி தத்துரமாக உங்கள் ஊடகத்தின் வாயிலாக காட்டுறாங்க. தினந்தோறும் முக்கிய நடிகர்கள் வச்சு காட்டுறோம், முக்கிய பிரபலங்களை வச்சு குறும்படம் எடுத்து இந்த நோயினுடைய வீரியம், இந்த நோய் எப்படி தாக்குது, இது வந்தால் எப்படி பாதிப்பீங்க அப்படிலாம் வெளியில் காட்டுறோம், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அது பொதுமக்கள் தான் இதை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த சூழ்நிலையின் காரணமாக இங்கே இருக்கின்ற ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையாக அருள் ஊர்ந்து பணியன்போடு அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன்.